வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்ன அப்படின்னா எப்போதும் நம்ம வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக முகத்தில் சுருக்கங்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான அந்த கரும்புள்ளிகள் இருக்கக்கூடாது, பருக்கள் வரக்கூடாது, இப்படி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். இன்றைக்கி நம்ம அதுக்கான ஒரு ஃபேஸ் பேக், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூன்று விதமான மெத்தட் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முகச்சுருக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் முகம் வந்து நல்லா, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிளாஸியாக இருக்கும், வலுவலுன்னு இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய முகம் வந்து கண்டிப்பாக ஆகும். நான் எப்போதும் சொல்கிறது தான், வெளிப்புறமாக நம்ம அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நம்ம உணவாகவும் எடுத்துக்கணும். ரெண்டுமே நம்ம சேர்த்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம உள்ள உணவாக எடுத்துக்கிறது இல்லாமல் வெளிப்புறமாக மட்டும் நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஒரு 40 வயது உள்ளவர்கள் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு 10 வயது இளமையாக உங்களை காட்டும், 30 வயது மாதிரி உங்களை காட்டும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கழுத்து பகுதியில் மட்டும் ரொம்ப சுருக்கங்கள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கண்களை சுற்றி மட்டும் அந்த ஓரங்களில் அவங்களுக்கு சுருக்கங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த பேக் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ரொம்பவே சிம்பிளான பொருள் தான், நமக்கு சாதாரணமாக நம்முடைய கிச்சனில் இருக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன எல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், எந்த நேரங்கள் நம்ம அப்ளை பண்ணணும், எத்தனை நாட்கள் நம்ம இதை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம இப்போ இதை விரிவாக பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்துக்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயுமே நமக்கு இருக்கும், காஃபி பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாதாம் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் தவிர்த்து வேறு எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையினுடைய வெள்ளை கரு அது மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் கருவும் நமக்கு தேவைப்படும், அது வந்து அடுத்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வெள்ளை கருவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மஞ்சள் கருவை நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக காஃபி பவுடர் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும், கண்டிப்பாக நீங்கள் காஃபி பவுடர் போடணும். அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுக்கலாமான்னு நினைப்பீங்க, பச்சரிசி மாவு வேண்டாம், நீங்கள் கோதுமை மாவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால உங்களுடைய முகத்தில் ஏதாவது பருக்கள் வந்து தழும்பு, கருப்பு கலரில் உங்களுக்கு மார்க் விழுந்திருக்கும், அந்த மாதிரி பிளாக் மார்க்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். இதை நீங்கள் எந்த விதமான கட்டிகள் விழாதபடி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் நீங்கள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் நீங்கள் போடுறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, முகம் முழுவதும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கழுத்து பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு விடக்கூடாது, நல்லா ஒரு 2-3 நிமிடங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரண தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வெதுவெதுப்பான வெந்நீர் கொண்டு கூட நீங்கள் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுடைய தோலின் நிறமும் உங்களுக்கு மாறும். செகண்ட் மெத்தடில் நம்ம எடுத்துக்கிட்டது அந்த முட்டையினுடைய மஞ்சள் கரு மட்டும் எடுத்துக்கிறோம், வெள்ளை கரு இதில் தேவைப்படாது.
அடுத்ததான் இதில் நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆர்கானிக் ஷோரூமில் வாங்குகிற இந்த மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகராக இருந்தது அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க, நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதாவது முட்டை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையலுக்கு பயன்படுத்துறது கிடையாது, முகத்துக்கு பூசுகிற மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளும் கிடையாது, இன்னொரு ஒரு மஞ்சள் நம்ம போடுவோம், அந்த மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட எடுத்துக்க போகிறது தேங்காய் எண்ணெய். ஒரு 10 ஒரு 15 சொட்டுக்கள் மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கு பதிலாக பாதாம் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. 3 மெத்தடுமே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். எந்தெந்த டைமிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் குரு சேர்த்துருக்கிறதுனால ஸ்மெல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையாது. ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து இதில் சேர்க்கிறதுனால அந்த மஞ்சள் கருவோட ஸ்மெல்லை வந்து அது அப்படி ஸ்டாப் பண்ணிடுது. நமக்கு அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ஸ்மெல் மட்டும்தான் வரும், இந்த மஞ்சள் கருவோடைய ஸ்மெல் வந்து நமக்கு ஹார்டாக இல்லை, கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுவும் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதாரண தண்ணீரோ அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பான ஒரு வெந்நீர் வச்சோ நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 3 மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய். இதுலேயும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம், விளக்கெண்ணெயை தவிர்த்து. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்க்கிறதுனால ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு ஈரப்பதமாகவே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வறண்ட சர்மமாக இருக்கும், தோலெல்லாம் உரிந்து காணப்படுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். நீங்கள் ஒரு கவர் போட்டு நீங்கள் மூடிட்டு ஒரு இரவு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. ஒரு 8 வச்சுக்கோங்க. நைட்டு 10 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் தான் இந்த பேக் நீங்கள் போடணும். காலையில் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மறுபடியும் ஒரு 2-3 சொட்டு மட்டும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சிலருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகமாக எண்ணெயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஆப்பிள் சிடர் வினிகர் வச்சு ஒரு காட்டன் பால் அப்படின்னா ஒரு காட்டன் பேட் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை துடைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா முகத்தில் ஒரு வித எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுடைய முகத்தில் டெட் செல்ஸ் இருந்தது, ஏன்னா இறந்த செல்கள் இருந்ததும் அப்படினாலும் உங்களுடைய முகம் வந்து பொலிவு இல்லாமல் உங்களுக்கு காணப்படும். ஸோ அந்த மாதிரி டெட் செல்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தை வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு தான் நீங்கள் கழுவி எடுக்கணும். இப்போ முதல்ல சொன்னது நீங்கள் முதல் பேக் நீங்கள் போட்டதுக்கு பிறகு குறைந்தது ஒரு 30 இடைவெளியில் செகண்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இது வந்து மறுநாள் காலையில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. 3 மெத்தடுமே நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி அழகு குறிப்புகள் அப்படி இல்லை உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.